வணக்கம். தமிழறிவியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள். இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ள பிரதனையில் கடுமையான சொற்பதங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என மேற்கு ஐரோப்பா உள்ளிட்ட ஏனைய நாடுகள் அணி அண்மையில் நடைபெற்ற உத்தியோகபூர்வமற்ற கலந்துரையாடலின் போது வலியுறுத்தியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மார்ச் மாதம் முதலாம் மற்றும் இரண்டாம் தேதிகளில் இந்த உத்தியோகபூர்வமற்ற கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன. டென்மார்க், நோர்வே, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், லீச்டன்ஸ்டைன், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் மேற்கு ஐரோப்பா மற்றும் ஏனைய நாடுகளின் அணியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட உள்ள பிரதனையில் உள்ளடக்கப்பட்டுள்ள சொற்களை மேலும் கடுமையாக்க வேண்டும் என இந்த நாடுகள் திட்டவட்டமான வகையில் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர் கூட்டங்களுடன் தொடர்புடையவர்கள் தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்பட உள்ள பிரதனையில் உள்ளடக்கப்பட்டுள்ள சரத்தில் குற்றவாளியை அயல் நாட்டிடம் ஒப்படைப்பு அல்லது எக்ஸ்ட்ராடிஷன் என்ற சொல்லை உள்ளடக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. எவ்வாறாயினும் மனித உரிமைகள் மீறப்பட்டதாக குற்றம் சுமத்தி சிலரை பெயரிடுவதையும் இலங்கையை இலக்காக கொண்டு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதனையும் கண்டிப்பதாக தெரிவித்துள்ள சீனா ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ளது. ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை இலங்கையில் அவசர தேவை கருதி பயன்படுத்த தேசிய அவதடங்கள் கட்டுப்பாட்டு அதிகார சபை அனுமதி வழங்கியுள்ளது. அரச அவதடங்கள் கூட்டுத்தாபனம் இதற்கான அனுமதியை கோரியிருந்தது. 3 லட்சம் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகளை இலங்கைக்கு இலவசமாக வழங்க ரஷ்ய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அவதட தயாரிப்பு விநியோகம் மற்றும் கட்டுப்பாட்டு தொடர்பான இராஜாங்க அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கான பாதணிகள் மற்றும் அபியாச புத்தகங்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் பாந்தில குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மாதங்களில் பாடசாலை மாணவர்களுக்கு மிக சிறந்த பாதணிகளை சலுகை விலையில் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. 300 ரூபாய் விலை குறைப்பு செய்து பாதணிகளை சந்தைக்கு விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதேநேரம் அரச அச்சக கூட்டுத்தாபனத்தின் மூலம் அபியாச புத்தகங்களின் சந்தை விலையை குறைப்பதற்கும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை எதிர்வரும் 10ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. ஜாழ் மாவட்ட செயலக நுழைவாயிலை மறித்து நேற்று காலை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடமாகாண காணிகளின் ஆவணங்களை காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் அனுராதபுர அலுவலகத்திற்கு மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதனை உடனடியாக நிறுத்துமாறு வலியுறுத்தியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டத்தில் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். மியான்மரில் இராணுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் நேற்று முன்னதினம் மட்டும் 38 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அங்கு இராணுவ ஆட்சி அமலாக்கத்தை கண்டித்து ஆங்சான் சூகி உள்ளிட்ட அரசு தலைவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் யாங்கோன் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறித்த போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கி சூடுகள் நடத்தியும் கண்ணீர் போய் குண்டுகளை வீசியும் போலீசார் விரட்டியடித்து வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறையில் நேற்று முன்னதினம் மட்டும் 38 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிரீஸ் நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக மக்கள் வீடுகளை விட்டு வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். அந்த நாட்டின் மைய பகுதியில் உள்ள லாரிசா என்ற இடத்தில் நேற்று முன்னதினம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவான நிலநடுக்கம் காரணமாக டமாசி என்ற இடத்தில் வீடுகளில் மேற்கூரைகள் மற்றும் சுவர்கள் இடிந்து விழுந்தன. இதனால் வீடுகள் முன் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் இடிபாடுகளில் சிக்கி சின்னாபனமாகின. தொடர்ந்தும் டமாசி பகுதியைச் சேர்ந்த மக்கள் அருகே இருந்த மைதானத்தில் இருக்க வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படும். அதேவேளையில் ஏற்பட்ட சேத விவரங்கள் தொடர்பான செய்திகள் இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை. நேயர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகளை தொடர்ந்து நடைபெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய எமது இணையதள முகவரிகளுக்கு விஜயம் செய்யுங்கள். எமது இணையதள முகவரி கீழே குறிப்பிடப்படுகின்றது. இதுவரை நேரமும் தமிழறிவியின் செய்திகளுடன் இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் என்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.